அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே மார்ச் ஐந்து மாசு இருபத்தி ஒன்று ஆகிய என்று சுவாமிஜி நமக்கு மனதை ஒழுங்குபடுத்தும் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கின்றார் மனத்தை ஒழுங்குபடுத்துதல் உலகையெல்லாம் ஒழுங்குபடுத்த முயலும் நான் என்னையே ஒழுங்குபடுத்த யாண்டும் ஊக்கம் கொள்வேனாக தன்பால் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் மறைத்து வைக்கும் பான்மை மனிதனிடத்து உண்டு அக்கேடுகளை யாராவது வெளிப்படுத்தினால் அதை அவன் சிறிதும் சகிப்பதில்லை அத்தகையவனால் ஆசைகளை வெல்ல முடியாது மெய் வழி செல்லும் சீர்மையும் அவனிடத்து இல்லை தன் சிறுமைகளை தயங்காது பிறர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துபவனே அவைகளை களையவல்லவன் ஆகிறான் வஞ்சனையும் பொய்யும் உள்ளே வைத்து அழுக்காரா உளரும் நெஞ்சனுக்கும் உண்டோ நெறிதான் பராபரமே தாயுமானவர் மனித இயல்புல உள்ள ஒரு குறை என்ன உலகையெல்லாம் ஒழுங்குபடுத்த முயலும் நான் எல்லோருமே என்ன செய்யறாங்க தனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா அதற்கு இந்த புறச்சூழ்நிலை காரணம் இன்னார் காரணம் இன்னார் எனக்கு கஷ்டம் கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கின்றார் அதனால அப்படி நினைச்சிட்டு சும்மா விட்டல அவங்களை மாத்தி அமைக்கணும் அவங்கதான் எனக்கு இப்படி சொன்னாங்க இப்படி செய்யாம இருக்கட்டும் என்று புறச்சூழலையும் பிற மனிதர்களையும் மற்ற பொருட்களையும் மாற்றி அமைக்க முயலுகின்றார்கள் உலகையெல்லாம் ஒழுங்குபடுத்த முயலும் நான் இந்த உலகம் சரியில்லை நான் சொல்லபடி செஞ்சா அது சரியாகும் இப்படி நினைக்கிறாங்க அப்படி முயலுகின்ற நான் என்னையே ஒழுங்குபடுத்த யாண்டும் ஊக்கம் கொள்வேனாக நீ பெறத்தையாரை திருத்தறதுக்கு உற்சாகத்தோடு ஆரம்பிக்கிறியே அதை விடு உன்னையே அதே ஊக்கத்தோடு நீ திருத்தி அமைத்துக்கொள் கொள் என்னையே ஒழுங்குபடுத்த யாண்டும் ஊக்கம் கொள்வேனாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்ன மாதிரியான ஒரு மனநிலையோட நாம செய்யணுமா ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு உடைமை என்பது ஊக்கம் உடைமை தான் உள்ளம் உடைமை உடைமை வள்ளுவர் சொல்றார் ஊக்கம் உற்சாகம் ஒரு தன்னம்பிக்கையோடு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்துவிட வேண்டும் என்கிற உறுதியோடு செயல்படுவது அதன் பொருட்டு தன்னிடம் உள்ள சக்திகளை எல்லாம் திரட்டி அதில் பயன்படுத்துவது இது ஊக்கத்தோடு செயல்படுவதற்கு அடையாளம் நாம எதிர ஊக்கத்தோட செயல்படுகிறோமா அடுத்தவங்க அவங்களை திருத்துறதுல ஆனா நாம இப்ப எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அந்த உன்னை திருத்துவதில் நீ காட்டு என்னையே ஒழுங்குபடுத்த ஊக்கம் கொள்வேனாக என்னை நான் திருத்தி அமைப்பதில் உற்சாகத்தோடு ஈடுபடுவேனாக சரி இது எவ்வளவு நாளைக்கு நான் யாண்டும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் தன்னை திருத்துவதில் ஒருவன் குறியாக இருந்தால் அவன் மேன்மை அடைவான் தன்பால் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் மறைத்து வைக்கும் பான்மை மனிதனிடத்து உண்டு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்ன தாம் பண்ணின தப்பு தாம் பண்ணின குற்றம் குறைகளை மட்டும் அவன் மறைத்து வைத்து விடுவான் அது வெளிப்படையா சொல்லவோ பிறர் சொன்னா அதை கேட்டுக்கொள்ளவோ அவன் தயாரா இருக்க மாட்டான் அக்கேடுகளை யாராவது வெளிப்படுத்தினால் அவன் சிறிதும் சகிப்பதில்லை உங்ககிட்ட குறையெல்லாம் இருக்கு நீ இன்னைக்கு ஒரு பணினீல்லை அதுதான் தப்பு அதனால தான் இன்னைக்கு இது இவ்வளவு கஷ்டப்படுற இப்படி யாராவது நமக்கு எடுத்து சொன்னா அது நமக்கு பிடிக்கல சகிச்சுக்க முடியல தாங்கிக்க முடியல பொறுமை இல்ல உள்ளத்துல ஒரு சங்கடம் வந்துருது அத்தகையவனால் ஆசைகளை வெல்ல முடியாது ஆமா அடுத்தவங்க நம்மள குறை சொல்ல விட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்புறம் குட்ட குட்ட குனிஞ்சா என்ன ஆறுது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அந்த பேச்சுக்கே போக வேண்டாம் உன்ன நினைச்சுப்பார் ஏன் அடுத்தவர்கள் நம்முடைய குற்றத்தை சுட்டி காட்டுவதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அகந்தையை ஒன்றுமில்லாத அகந்தையை பொருளாகிய அகந்தையை உண்மையானது போல் பாவித்து அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து வரும்போது உண்மையை அறிவதற்கு அத்தகைய மனம் ஒரு படாது சம்மதிக்காது ஏன்னா அதுதான் பொய்பொருள் பிடித்து கொண்டிருக்கிறது அகந்தைய ஒரு பொருட்டா மதிச்சு பொழுது அது ராவணா காரமா பூதா காரமா பெருசா எடுத்து அந்த அகந்தை இவன் உள்ளத்துல குதியாட்டம் போட்டு கொண்டிருக்கும் போது இவன் எப்படி தண்ணி திருத்துவதில் ஈடுபடுவான் ஆனா அப்படி நீ பரத்தியார் உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுவதை தாங்கிக்கவே முடியாம இருந்தா அதனுடைய கேடான என்ன அவனால் ஆசைகளை வெல்ல முடியாது இந்த அகந்தை கிளப்பின ஆசைகள் எனக்கு இது வேணும் அது நல்லா இருக்கு அது கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லி புறப்பொருட்களில் சுகமும் தேவையானதெல்லாம் இருக்குங்கிற எண்ணத்தோட அதை பெறணும்னு செய்கிற முயற்சி இருக்கே அது இவனுக்கு நின்னு போகாது அப்படி ஒரு ஆசையும் புறப்பொருளில் சுகத்தை தேடுகின்ற அறியாமையும் அதற்கான தவறான முயற்சியும் அவன் வாழ்நாள் எல்லாம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டியதுதான் இன்பத்தை தேடிவிட்டு துன்பத்தை பெற்றுக் கொள்வான் அதெல்லாம் வேண்டாம்னு சொன்ன உன்னுடைய குற்றத்தை பிரத்தியார் சுட்டிக்காட்டினால் அமைதியாக கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏன் உன் குற்றத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உன் மனம் தயாராக இல்லை அதை சாரதா தேவியார் சொல்லுகின்றார் மகளே உனக்கு மன நிம்மதி வேண்டுமாகில் பிற குற்றம் பாராதே பிரத்யாட்சி குற்றம் இருக்கும் இருக்கலாம் இருக்கிற குற்றத்தை கூட நீ ரொம்ப பார்த்தா அதை பற்றி நினைச்சா உன் மனசனுடைய நிம்மதி போயிடும் உன் மனதில் அவர்களை பற்றின வெறுப்பு உருவாகிவிடும் இது உன்னுடைய அமைதியை கெடுப்பதற்கு நிச்சயமான வழி அதை ஏன் செய்யணும் அப்படி உனக்கு குற்றம் பார்த்தே தீரணும்னு சொன்ன உன் மனசை உள்ளே திருப்பி அங்க என்ன குற்றம் இருக்கு உன் மனசுல என்ன இருக்குங்கிறத பாரு அதுதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என்று அன்னையார் சொல்லுகின்றார் அந்த கருத்தை தான் விளக்குகிறார் சுவாமிஜி அத்தகையவனால் ஆசைகளை வெல்ல முடியாது எத்தகையவனால் தன்னுடைய குற்றங்களை பிறர் வெளிப்படுத்துவதை சகிக்க முடியாதவனால் ஆசைகளை வெல்ல முடியாது அப்புறம் என்ன மெய் செல்லும் சீர்மையும் அவனிடத்து இல்லைங்கிற ஏன் அவன் அதை பொறுத்து கொள்ள மாட்டேங்கிறான் அகந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மட்டுமல்ல உண்மையான சத்தியத்தின் பாதையிலே செல்வதற்கு அவனுக்கு நாட்டம் இல்லை

தன் குறைகளை பிற சுட்டிக்காட்டுவதை விரும்பாதவனிடத்து இரண்டு குறைகள் இருப்பதாக சொல்கிறார் ஒன்று அத்தகையவனால் ஆசைகளை வெல்ல முடியாது இரண்டாவது மெய் வழி செல்லும் சீர்மையும் அவனிடத்தில் இல்லை சரி தன்னுடைய சிறுமைகளை பிறரது ஆராய்ச்சிக்கு தயங்காது உட்படுத்துபவனை பற்றி என்ன சொல்றார் அவைகளை களைய வல்லவன் ஆகிறான் அவனே அவைகளை களைய வல்லவன் ஆகிறான் தன் சிறுமைகளை பிறர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவதற்கு இதுல ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரூத் என்ன இருக்கு அப்படின்னா சாதாரணமா மனச அதன் போக்குக்கு செயல்பட விட்டா யாருமே தன் குறைய மாட்டார்கள் என்ன மனசு வெளியிலேயே போய்கொண்டிருக்கிறது இந்திரியங்கள் மூலம் வெளியிலேயே போய்கொண்டிருக்கிறது அதனால அப்படிப்பட்ட மனது தன் குறையை உணர வேண்டும் என்று சொன்னால் உள்ளே திரும்பியாக வேண்டும் அதற்கு அவன் இல்லை அப்போ அடுத்தவங்க குறையை சொல்லும் பொழுது அது அவனுக்கு வெளியில தானே ரொம்ப தெள்ள தெளிவா பார்த்து விடுவான் அப்போ நமக்கு உண்மையிலே நம்முடைய குறையை சொல்லுபவர்கள் உதவி செய்கின்றார்கள் நம்மால் பார்க்க முடியாத நம்முடைய குறைகளை அவர்கள் பார்த்து நமக்கு சொல்லும் போது ஓ தேங்க்யூ அப்படின்னு கை கொடுக்கணும் எனக்கு நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்ட என்னை பற்றி என்னுடைய குறைகளை பற்றி எனக்கு தெரியாது இருந்ததை சுட்டிக்காட்டி காட்டி உதவி செய்துள்ளாய் என்றுதான் சொல்லணும் அதனால யாரொருவன் தன் சிறுமைகளை தயங்காது பிறரார் தயங்காது அப்படியா நான் ஏன் நான் செஞ்சது தப்புன்னு ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா உடனே அவங்க இன்னும் விஸ்தாரமா நல்லா சொல்லிடுவாங்க நமக்கு ஓ இப்படியெல்லாம் இருக்கா என்று நம்ம புரிந்துவிடும் தயங்காது பிறர் உட்படுத்துபவனே அவைகளை களையல்லவன் ஆகிறான் இந்த இடத்துல ஒரு வச்சுக்கணும் தன் குற்றத்தை தானே ஆராயாத பொழுதுதான் பிரத்தியார் வந்து அதை சொல்லும் போது பொறுமையா கேட்டுக்கணுங்கிற இந்த உபதேசம் தன் குற்றத்தை தானே ஆராய்ந்து பார்ப்பவனுக்கு அது விளங்கிவிடும் தன்னை திருத்துகிற முயற்சியிலும் அடுத்து அவன் இறங்குவான் அப்படி அவன் அந்த ஆராய்ச்சியை முழுமையாக செய்யவில்லை என்றால் பிறர் சுட்டி காட்டும் போது அதிலுள்ள உண்மையை உடனே உணர்ந்து விடுவான் தன்னை திருத்திக் கொண்டு விடுவான் எப்பொழுது ஒருவன் தன்னை திருத்தி அமைக்கின்றானோ அந்த கணமே அந்த குறையின் மூலம் அதுவரையில் அவனுக்கு வந்த துன்பங்கள் அதன் பிறகு வரமாட்டா கஷ்ட நஷ்டங்கள் குறைகள் அவமானங்கள் எல்லாம் எதுக்கு வருகிறது நமக்கு வாழ்க்கையில ஒரு பாடம் புகட்ட அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டால் அது திரும்ப நமக்கு வராது அதனால பிரத்தியார் நம்முடைய குறையை சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதனால மனசு சங்கடப்பட்ட சங்கடப்படுவது நம்முடைய ஈகோங்கிற இந்த அகந்தைதான் என்று புரிந்து கொண்டு அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு அவங்க சொல்றதுல என்ன உண்மை இருக்குன்னு ஒரு நிமிஷம்

பொய் சொல்றான் வெளிப்படையாகவே பேச்சிலே வாக்கின் மூலம் உள்ளத்தில் இருப்பதை காட்டாமல் வேறொன்றை காட்டுகிறான் வஞ்சனையும் பொய்யும் உள்ளே வைத்து அது அவன் மனசுக்குள்ள அவனுடைய இயல்பா இருக்கு அது மட்டுமல்ல அழுக்காரா உளரும் ஏன் இவன் தன் குறைகளை மறைத்துக் கொள்ளுகின்றான் அடுத்தவனை ஏமாத்துவதற்கு அப்படி ஏமாற்றப்படுகிறவன் மீது இவனுக்கு ஏதோ ஒரு பொறாமை இருக்கு அழுக்காரா உளரும் நெஞ்சன் அவன் பெயர ஒரு சிறப்பு அல்லது வாழ்க்கையில ஒரு நல்லது அவனுக்கு கிடைச்சிருச்சு நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கல அவர்களுக்கு கிடைத்து விட்டது அந்த இடத்துல அவர்களுடைய அந்த ஆக்கத்தை வளர்ச்சியை காண பொறுக்காமல் இருப்பதற்கு பேர் பொறாமை அந்த பொறாமை அதுக்கு இன்னொரு பேர் அழுக்காறு அந்த அழுக்காறு ஒருவனுக்கு வந்து விட்டால் அது அவனுடைய திருச்செற்று தீ உழி உயித்து விடும் அவன் திருக்கூடிய நல்லது தெய்வீகமானது எல்லாவற்றையும் அழித்து விட்டு மேலும் மேலும் கீழ்மையில் அவனை தள்ளிவிடும் ஆனால் இவன் எப்படி இருக்கிறான் வஞ்சனையும் பொய்யும் இருக்கு பொறாமையும் இருக்கிறது அப்படிப்பட்ட நெஞ்சன் என்னுடைய நெஞ்சில் மனதில் உணர்ச்சிமயமாக இருக்கிற மனதில் இந்த குறைகள் எல்லாம் இருக்கின்றன அப்படிப்பட்ட மனதை உடைய எனக்கும் நெறிதான் உண்டோ நான் நன்னெறியில் செல்வது என்பதும் சாத்தியமா பராபரமே உலகாக தோன்றிக் கொண்டு அதற்கு அப்பாலும் இருக்கின்ற இறைவா எனக்கு அது சாத்தியமா என்று கேட்கின்றார் அதாவது என்ன அர்த்தம் வஞ்சனையும் பொய்யும் பொறாமையும் இருந்தால் நீ நன்னெறியில் செல்வது சாத்தியமில்லை அதனால இந்த மூன்றையும் விட்டுவிடு என்று இந்த கண்ணியிலே அறிவுறுத்துகின்றார் தாயுமானவர் உலகையெல்லாம் ஒழுங்குபடுத்த முயலாமல் என்னையே ஒழுங்குபடுத்துவதற்கு இறைவனுடைய அருள் துணை கொண்டு நான் முயலுவேனாக இதுவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சங்கல்பம் என்று சுவாமிஜி விரும்புகின்றார் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா மாய கே ஜை ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ்கே ஜெய்